ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. இணையத்தாள் இணைய மேதைங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள், 12 ராசிக்குமான ராசி பலன்களை பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் முழுக்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். மேசராசி, முதன்மை ராசியான மேசராசி பார்க்க போகிறோம். மேசராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எதுலேயுமே தான் தான் ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த லீடிங் கெப்பாசிட்டிங்கிறது அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும். நாட்டோட பாதுகாப்பு அப்படின்னு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கனாக்கா 60% வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த மேசராசியில் இருக்கிறவங்க தான் அதில் பங்களிப்பு அதிகமாக கொடுப்பாங்க. இந்த மேசராசியின் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து பார்த்திங்கன்னா தைரியம் வீரியத்துக்கான காரக கிரகமாக வர்றதுனால அவங்களுக்கு இயல்பாகவே அந்த தைரியம் தன்னம்பிக்கைலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா மேசராசி அதிபதி ஆகிய செவ்வாய் போய் தனக்கு தன்னோட பாவகத்துக்கு 5 வீட்டில் தனக்கு ரொம்ப பிடித்தமான சூரியனோடு சேர்ந்து பலமாக இருக்கார். சூரியன் வந்து அங்கேயே ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா மேசராசிக்கு வந்து இது மிக உன்னதமான மாதம்னு சொல்லலாம். நினைத்தது நடக்கும், முயற்சிகள் வெற்றி கொடுக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், அரசாங்கத்தால் நன்மை கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு யாராவது முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாக்கா கண்டிப்பாக அதெல்லாம் கைகூடி வரதுக்கான காலம். திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். இதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த செவ்வாய் சூரியன் இணைவு ஒரு பக்கம் இருக்குது. அந்த சூரியன் வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்சி பலத்தில் இருக்கார். அந்த ஆட்சி பெற்ற சூரியன் கூட நட்போடு இருக்கிற செவ்வாயை 11 பாவத்தில் குரு இருந்து 7 பார்வையாக அவங்கள பார்க்குறாங்க. அப்போ இவங்க 3 பேரோட இணைவு வந்து பார்த்திங்கன்னா திருலோச்சன யோகமாக சொல்லப்படுது. இது வந்து மிகப்பெரிய யோக காலம். இந்த யோக காலத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தினா வாழ்க்கையில் மிக உன்னதமான நிலையை அடைவது உறுதி. ரிஷபராசி, ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் காலபுருஷ தத்துவத்துக்கு 2 வீடு அப்படிங்கும் போது அவங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மணி இஸ் ஆல்வேஸ் த அல்டிமேட் அப்படின்ற கொள்கையை உடையவங்க. பணத்து மேலே ரொம்ப ஈடுபாடும் ஆர்வமும் உள்ளவங்க. பணத்தை பிரதானமாக வச்சு செயல்படக்கூடியவங்க. லௌகீக வாழ்க்கையில் ஈடுபாடு உள்ளவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவங்களுக்கு 4 இடத்த அதிபதியான சூரியன் 4 ஆட்சி பெறுறார். கூட வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சேர்றார். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 7-12 ஆகிறார். அந்த 7-12 செவ்வாய் வந்து சூரியனோடு சேர்றது வந்து பார்த்திங்கனாக்கா நண்பர்களால் லாபம், யோகம், திருமணமானவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மனைவியால் நன்மை, ஆதாயம் கிடைக்கக்கூடிய பூமி லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாகன சேர்க்கை அமைப்பு. இந்த 4 இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று கூட வந்து செவ்வாய் இருக்கிறது. அந்த ஆட்சி பெற்ற சூரியனையும் செவ்வாயும் வந்து பார்த்திங்கனாக்கா குரு வந்து 10 வீட்டிலேருந்து பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் புதுசாக மாற்றக்கூடிய அமைப்பு. தாயாருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நன்மைகள் ஏற்படுது, சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5 இடத்த அதிபதி புதன் 5 உச்சம் பெறுறார். அப்போ பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் முன்னேற்றம், வேலைக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் அது சக்ஸஸ் அமையக்கூடிய வாய்ப்பு. மனசில் எழக்கூடிய ஆசைகள் எல்லாம் படிப்படியாக நிறைவேறக்கூடிய அமைப்பு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் லக்னாதிபதி போய் 5 இடத்துல நீச்சம் பெற்றால் கூட அவர் கூட உச்சம் பெற்ற புதன் இருக்கிறதுனால நீச்சபங்கமாகிறார். அப்போ ஆரம்பத்தில் உங்களால் ஒரு சில முயற்சிகள் தோல்வி அப்படின்னு வந்தால் கூட திரும்பவும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. மொத்தத்தில் செப்டம்பர் மாதம் ரிஷபராசிக்கு யோகமான மாதம். மிதுன ராசி, காலபுருஷ தத்துவத்துக்கு 3 வீடான மிதுனம். இது வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ராசி. கம்யூனிகேஷன்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்வது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப இயல்பாக மற்றவங்களோட வந்து தொலைத்தொடர்பு, பத்திரிகை அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த ராசிக்கு ஒரு இயல்பாகவே ரொம்ப சுலபமாக வரும். இப்போ இந்த மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அஷ்டம சனி காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட சிரமங்கள்லாம் இருக்கக்கூடும்.
ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு மூணாம் இடத்துல சிம்மத்தில் சூரியன் ஆட்சி ஆகிறார், கூட செவ்வாய் இருக்கார் இல்லையா. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு வந்து தைரியம் அதிகமாகும், தன்னம்பிக்கை அதிகமாகும், இளைய சகோதரர்களால் லாபம் கிடைக்கும், மாமனார் மூலியமாக வந்து பார்த்திங்கனாக்கா பூமி லாபம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் குரு பார்வை சம்மந்தப்படுறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா செய்கிற முயற்சிகள்லாம் வெற்றி, பலதரப்பட்ட நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நாலாம் இடத்த அதிபதி புதன் நாளிலே உச்சம் பெற்று இருக்கிறதுனால உயர்கல்வியான அமைப்பு, ராசிநாதனான புதனே வந்துடுறதுனால அவர் அங்கே உச்சம் பெறுறார். இன்னொரு திரிகோணாதிபதியான சுக்கரன் நீச்சம் பெற்றாலும் அவர் நீச்ச பங்கம் அடைகிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு வந்து இதுவரைக்கும் இருந்த மோசமான சூழல்கள்லேருந்து கொஞ்சம் விலகி, கொஞ்சம் இந்த அஷ்டம சனி காலத்தில் நீங்கள் படுற கஷ்டத்துக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கிற மாதிரியான ஒரு இந்த மாதமாக இருக்கும். இது ஓரளவுக்கு சுமாரான மாதம் அப்படின்னு வந்து நீங்கள் உறுதியாக சொல்லலாம். நல்ல யோக மாதமாக அமையறதுக்கு வாழ்த்துக்கள். கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்கள் ராசியே ரெண்டாம் வீட்டில் சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுறார். உங்கள் ராசிக்கு ஏக யோகாதிபதியாகிய செவ்வாய் வந்து அந்த ஆட்சி பெற்ற சூரியனோடு இணைகிறாரு. அந்த இணைவை வந்து குரு பார்க்குறாரு. இது வந்து பார்த்திங்கனாக்கா மிக உன்னதமான நிலைன்னு சொல்லலாம், ராஜயோக அமைப்புன்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு வந்து பொருளாதாரம் நல்லபடியாக கொடுத்துரும், நல்ல லாபத்தை கொடுக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. அஞ்சாம் இடத்த அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா மிக உன்னதமான நிலைன்னு சொல்லலாம். தொழில் முன்னேற்றம் அடையும், வருமானம் பெருகும், குழந்தைகளால் நன்மை, எடுத்த காரியத்தில் வெற்றி, மனதில் தோன்றக்கூடிய ஆசைகளெல்லாம் கைகூடுறதுக்கான அமைப்பு, பூமி யோகம், அரசாங்க லாபம், அரசாங்க பதவி உயர்வு, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு அந்த வேலை வாய்ப்பு அமையறதுக்கான வாய்ப்பு, குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு மிக அதிர்ஷ்டமான மாதம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வந்து உங்கள் ராசிநாதனான சூரியன் சிம்மத்திலே ஆட்சி பெறார். அவருக்கு திரிகோணாதிபதியான செவ்வாயும் அங்கேயே வந்திருக்கார். அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து மிக உன்னதமான ஒரு நிலைமைன்னு சொல்லலாம். ஏழாம் இடத்துல குரு நின்று இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது திருமணம் ஆகியிருந்த ஆனவங்களுக்கு மனைவி வழியில் பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு வந்து அதிகமாக இருக்கும், அந்யோன்யம் கூடும். புதுசாக திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் ஆகிற காலமாக இது மாறும். இந்த சூரியன் வந்து ஆட்சி பெற்றிருக்கார், கூட வந்து செவ்வாய் சேர்றது வந்து பார்த்திங்கனாக்கா இது பதவி உயர்வு, அரசாங்க நன்மை, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அது கைகூடி வரும். மொத்தத்தில் இந்த சூரியன், செவ்வாய், குரு இந்த மூணும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு ரொம்ப முக்கியமான கிரகங்களாக வர்றதுனால இவங்க மூணு பேரும் தொடர்பு வர்றதுனால இந்த மாதம் பூராவுமே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மிக உன்னதமான நிலை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாம் இடத்த அதிபதி புதன் வந்து ரெண்டிலே உச்ச நிலை பெறார். அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா வருமானம் நல்லபடியாக இருக்கும், தொழில் முன்னேற்றம் அடையும், குடும்பத்தில் வந்து மகிழ்வீச்சிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா குறைவில்லாமல் நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக அதிர்ஷ்டமான மாதம். கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியான புதன் வந்து ராசியிலேயே உச்ச நிலை பெறார். மூல திரிகோண வீடும் கூட இன்னொரு திரிகோணாதிபதியான சுக்கரன் அங்கு நீச்சமாகிறார். இப்போ சுக்கரன் நீச்சமானாக்கா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகம்லாம் கிடைக்காமல் போயிருமான்னு பார்த்தா அதுதான் இல்லை. ஏன்னா அங்கே உச்சம் பெற்ற புதன் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே சுக்கரன் நீச்ச பங்கம் ஆயிடுறாரு. அப்போ இது வந்து நீச்ச பங்க ராஜயோகமாக செயல்படும். ஆரம்ப நிலைகளில் கொஞ்சம் தட்டு தடுமாற்றங்கள் ஏற்பட்டால் கூட பிற்பகுதியில் நீங்களே ஜெயிச்சு வெற்றி பெறத்துக்கான அமைப்பு. பன்னெண்டாம் இடத்த அதிபதியான சூரியன் பன்னெண்டுலேயே ஆட்சி பெறது விமல யோகம். அவரு கூட மூணு எட்டுக்குரிய செவ்வாய் இணைவது வந்து பார்த்திங்கனாக்கா விபரீத ராஜயோகம். அப்போ ஒருத்தவங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு கெடுதல் நடக்குது, அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு மிக உன்னதமான மாதம், தொழிலாட்டும் வேலைவாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும், நல்ல மாதம் சொல்லலாம், வெற்றி நிச்சயம். துலாம் ராசி.
துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 12 போய் நீச்சம் ஆயிடுறார். அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அலைச்சல், மனக்குழப்பம், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரியான அமைப்பு, டயர்டாகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த மாதத்தில் இருக்கும். பட் இருந்தாலும் அவர் இருக்கிற ராசியின் அதிபதியான புதன் உச்சம் பெறதுனால அந்த நீச்சங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா சமாளிக்கப்படுது. அப்போ அது விபரீத ராஜயோகமாக மாறப்படுது. அதுக்கு இங்கே உங்கள் ராசி அதிபதி அங்கே 12 மறைஞ்சாலும் அங்கே உச்சன் பெற்ற புதன் இருக்கிறதுனால அப்போ அது மறைவு இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும். 11 இடத்து அதிபதியான சூரியன் 11 ஆட்சி பெறார். அப்போ மூத்த சகோதரர்களால் லாபம், தந்தை வழி உறவினர்களால் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. 2 இடத்து அதிபதியான செவ்வாய் போய் 11 இருக்கிறது, அதுவும் ஆட்சி பெற்ற சூரியனோடு இருக்குது, உங்களுக்கு தனவரவை ஏற்படுத்தும். உங்களுக்கு நல்லபடியாக குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகிறதுக்கான அமைப்பு, தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு. இந்த சூரியனையும் செவ்வாயும் குரு பார்க்குறது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மேற்கொண்டு லாபத்தையும் நன்மையும் ஏற்படுத்தி தரும். மொத்தத்தில் துலாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் சொல்லலாம். விருச்சகராசி நேயர்களே, ராசி அதிபதி போய் 10 வீட்டில் ஆட்சி பெற்ற சூரியனோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. இது வந்து உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திக்பலத்தை பெறுறார், கூட சூரியன் இருக்கார், அவரும் திக்பலத்தை பெறுறார். இது வந்து அரசாங்க நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்கத்தால் ஆதரவு, அரசாங்க வேலைக்கு யாராவது முயற்சி பண்ணிகிட்ருக்கிறவங்க கண்டிப்பாக அரசாங்க வேலை இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான உன்னதமான நிலை. இங்கே 10 வீட்டில் இருக்கிற சூரியனையும் செவ்வாயும் குரு பார்வை செய்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அது இன்னும் சிறப்பாக கொடுக்குது. அப்படிங்கும் போது இங்கே தந்தையால் ஆதரவு, சகோதர வேலைகள் நன்மை, பூமி சம்மந்தப்பட்ட ஆதாயம், இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பு. உங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்லாம் மிகச்சிறப்பாக அமையும். நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் இப்போ நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிக அனுகூலமான மாதம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உயர்வு கொடுக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம். தனுசு ராசி, தனுசு ராசியின் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 3 வீட்டில் கும்பத்தில் நின்று வக்ரமாகிறார். இது சிறப்பான நிலைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலுமே கூட அவர் வந்து பார்த்திங்கனாக்கா 7 பார்வையாக சூரியனுடையும் செவ்வாயோடையும் தொடர்பு கொள்கிறார். இந்த சூரியனும் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு திரிகோணாதிபதிகளாக அங்கே 9 இடத்துல சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுறதும் அவர் கூட செவ்வாய் சேர்றாரு. அவரை அந்த சூரியன் செவ்வாயை இந்த குரு பார்க்குறாரு. இந்த 3 பேரும் இணையிறது வந்து பார்த்திங்கனாக்கா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மிக யோகமான அமைப்பு. தந்தை வழி ஆதாயம், கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது, வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளுது, வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா டக்குன்னு வேலை கிடைக்கிறது, அந்த மாதிரியான மிக நன்மைகள்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதம் நடக்கும். கும்பத்தில் குரு வக்ரமாய் நின்னா கூட இவங்க வந்து இன்னொரு திரிகோணாதிபதியாக செவ்வாயும் சூரியனோடையும் தொடர்பு பெறதுனால இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக நன்மைகளை செய்கிறதுக்கான அமைப்பில் வரார். அப்படிங்கும் போது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா மிக அதிர்ஷ்டமான மாதமாக கருதப்படுது. மகர ராசி, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சனி ராசியிலே இருக்கார், வக்ரம் பெற்றிருக்கிறாரு. இது ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்ல முடியாது. இது வந்து உங்களுக்கு 7 சனி காலமாக வரதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கடினமான காலம்னே சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு ராசிக்கு 8 அதிபதியான சூரியன் 8 ஆட்சி பெறார், அவர் கூட போய் செவ்வாய் இருக்கிறார். அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். திருமணம் ஆனவங்களாக இருந்தாக்கா மாமியார், அதாவது மனைவியின் உறவினர்கள் மூலமாக வந்து பார்த்திங்கனாக்கா நன்மைகளும் ஆதாயமும் பெருகும். 8 இடத்துல சூரியன் ஆட்சியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 7 சனி காலத்தில் பட்ட சிரமங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஓரளவுக்கு சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கருதப்படுது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 8 சூரியன் செவ்வாய் இணைவுங்கிறது, அதை குரு பார்க்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். மகரத்துக்கு வந்து இந்த மாதம் சுமாரான மாதமாக கருதப்படுது. கும்பராசி, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலேயே குரு இருக்கார், குரு வக்ரமாக இருக்கார், 7 வீட்டில் வந்து சூரியன் ஆட்சி ஆகிறார், கூட வந்து செவ்வாய் இருக்கார். திருமணம் ஆனவங்க வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம்
பிடிவாதம் சண்டை சச்சரவுகள்லாம் வீட்டுக்குள்ளே வரும். ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி இடையில் ஒற்றுமைகள் வந்து மேலோங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, திருமணம் இது வரைக்கும் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா டக்குன்னு அந்த வாய்ப்பு கைகூடி வரதுக்கான மிக உன்னதமான நிலை. அரசாங்க தொடர்பு, நண்பர்களால் ஆதாயங்கள்லாம் பெருகும். மொத்தத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழரை சனி காலமாக இருக்குது. அப்படி இருந்தாலுமே கூட இந்த மாதத்தை செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பாதிப்புகள், அந்த ஏழரை சனியோட பாதிப்புகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஓரளவுக்கு நீங்கள் இந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. மொத்தத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் ஒரு சுமாரான மாதமாக இருக்கும்னு சொல்லலாம். மீனராசி, மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியாதிபதியான குரு வந்து 12 மறைஞ்சு வக்ரம் பெறார். அப்போ வந்து வீண் அலைச்சல்கள், பண விரயத்தெல்லாம் கொடுக்கறதுக்கான அமைப்பு. உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 6 வீட்டில் போயிருக்கிறார். அந்த 6 வீட்டில் ஆறுக்கூடிய சூரியன் வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்சி பெறார். அந்த செவ்வாய்க்கு வந்து அது நட்பு வீடாமை பெறுது. அங்கே அந்த செவ்வாயும் சூரியனும் குரு பார்க்குறார். அது மிக சிறப்பான அமைப்புன்னு சொல்லலாம். எதிரிகளால் நன்மை, திடீர் தனவரவு, உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும். 6 இடத்து 6 ஆட்சி ஆகிறதுனால கடன் பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதெல்லாம் கட்டுக்குள்ளே வரும். எதிரிகளே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களை கண்ட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் உறுதியாக சொல்லலாம். தனவரவு நல்லாயிருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் மேன்மை கொடுக்கக்கூடிய நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.